ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரன் பிளாக். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை பார்த்திங்கன்னா சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் பாருங்க, நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். எந்த அரிசி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி, தலையில் நீர் கோத்துன்னு இருக்கிறதுனால ஒத்த தலைவலிலாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சிப்பில் நம்ம அரிசியை கொட்டிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு அரிசியை கொட்டியிருக்கேன். நல்லா நீங்கள் முடித்து போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு தோசைக்கல் நல்லா கொஞ்சமாக சிம்மில் வச்சு சூடு காமிச்சிட்டு தோசைக்கல்லை தொட்டு தொட்டு அந்த சூடுக்கு லைட்டாக ஏறினதும் பார்த்திங்கன்னா தலையில் வச்சு நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா தலை ஒத்த தலைவலி போகும். அரிசி பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து நீரை இழுத்துக்கிற தன்மை இருக்குது அரிசிக்கு. அதனால் பார்த்திங்கன்னா தலையில் இருக்க நீர், அந்த நீர்லாம் குறைஞ்சி நம்ம ஒத்த தலைவலியும் குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் அடிவெல்லாம் ரொம்ப ஹெவியாக வலிக்கும். அந்த டைம்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு சூடு காமிச்சிட்டு ஒத்தரம் லைட்டாக அடி வயிற்றில் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூடு உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்காது, வலி கம்மியாக இருக்கும். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பவுலில் அரிசியை ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ நான் வீட்டு சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த இதை இதுக்குன்னு தனியாக நம்ம ஊற அரிசியை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நான் டெய்லி சமையல் செய்யும் போது அரிசியை ஊற வைப்போம் இல்லையா, அந்த தண்ணியை கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆயிலி ஸ்கின்லாம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இதே டிப்ஸாக இதே தண்ணி அந்த அரிசி அரிசி ஊற வச்ச தண்ணியை எடுத்து கூட நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா முடியும் முடி வளர்ச்சியும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு தலையில் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சிருந்தோம். இது 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், பளிச்சுன்னு ஆகிடும். இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட் உப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த சால்ட் உப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது உப்பு நம்ம என்ன தான் கரெக்டான அளவில் போட்டாலும் உப்பு கரிக்கிற மாதிரியே இருக்கும். அது எதனால் பார்த்திங்கன்னா உப்பில் கொஞ்சம் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கரெக்டான அளவே போட்டாலும் பார்த்திங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அந்த நீர்த்தன்மை எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி அரிசி அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசியை சால்ட் உப்பில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி ஒன்று பிட்டு துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கோங்க. எந்த அரிசியை வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த சுருட்டி வச்சுட்டு அந்த மாதிரி லப்பர் பேண்டு போட்டு விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இந்த மாதிரி லப்பர் பேண்டை போட்டு டைட்டாக எடுத்துகிட்டு இந்த சால்ட் உப்பில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உப்பில் இருக்கிற அந்த நீர்த்தன்மை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அரிசியை வெளியே எடுத்துரும். உப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். அந்த நீர்த்தன்மை இல்லாமல் நம்ம எந்த அளவில் போடுறோமோ அந்த அளவு கரெக்டாக இருக்கும் நம்ம போடுற அளவு. இதை இந்த ட்ரிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நான் இப்போது முட்டை தான் வாங்கி வச்சுருக்கேன். முட்டை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை அந்த அளவுக்கு. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பாட்டிலாம் வந்து இந்த மாதிரி முட்டைங்களை நிறையா வாங்கி இந்த மாதிரி அரிசி பானையில் அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நம்ம அதே டிப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம உங்கள் வீட்டில் இருக்க அரிசி பக்கெட் அந்த அரிசி டப்பாவில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து முட்டையை நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி யூஸ் பண்ணுறோம், அதனால் முட்டையில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. அழகாக எவ்வளோ முட்டை இருந்தாலும் இந்த மாதிரி அரிசி பக்கெட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் முட்டை. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் வச்சுருக்கேன் கையில். ஃபோனில் பார்த்திங்கன்னா சப்போஸ் ஃபோனில் ஏதாச்சும் தவறு ஏதோ ஃபோ தண்ணிலையோ இதுலையோ விழுந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சளவுக்கு நம்மளால் க்ளீன் பண்ணுவோம். அந்த இந்த பேட்டரி இந்த சார்ஜர் போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீர் அதிகமாக சப்போஸ் போயிடுச்சுன்னா நம்ம எந்த க்ளீன் பண்ண முடியாத டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசியில் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி பார்த்திங்கன்னா ஃபோனில் இருக்க எல்லா நீரையும் உறிஞ்சி எடுத்துடும், உங்களுக்கு ஃபோனும் க்ளீன் ஆகிடும்.
அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் அந்த மாங்காய் அவங்க என்கிட்ட இல்லை, சப்போஸ் உங்களுக்கு மாங்காய் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா, மாங்காய் இந்த டைமில் மாங்காய் சீசன் தான், இப்போ நீங்கள் மாங்காவை காயாக வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி அரிசி டப்பாவில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா சூப்பராக பழுத்துரும், நல்ல இயற்கையான பழமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் காயாக வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை பவித்ரன் வ்ளாக் சேனல். தேங்க்யூ.